இன்னைக்கு சண்டே, எப்பயுமே காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் சமைச்சிட்டு ஜிம்முக்கெலாம் போக முடியும், ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். ஸோ அதான் டைமிங். ஸோ பழக்க தோஷத்தில் இன்றைக்கி ஆனால் சண்டே இன்றைக்கி 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஜிம்மு வந்துட்டு 8 மணிக்கு மேலே 8:30 மேலே தான் திறப்பாங்க. ஸோ இதில் இந்த டைமில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எக்கச்சக்கமான விஷயங்களை போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. அந்த வீடியோவை பற்றி இப்போ பார்ப்போம். வாதம் பித்தம் அதை பற்றி ஒருத்தர் பேசியிருந்தார், அதில் அவருக்கு அதை பற்றின புரிதல் இல்லை, அது கூட இன்னும் நிறையா குழப்புற மாதிரி இருந்தது. அது என்ன ஏதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சம்மர் வந்துருச்சுன்னா உடனே உடம்ப கூலிங் பண்றதுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, தர்பூசணி பழம் சாப்பிடணும். இந்த ஆடியோ உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டா மேபி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம், ஆடியோக்கே காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு என்ன இதுன்னு தெரியல, இதுக்கு என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் வாதம் பித்தமை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் நிறைய விஷயம் ரொம்ப போட்டு குழப்பி வச்ச மாதிரி இருந்தது. இதில் முக்கியமாக அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா இதை பற்றி ரொம்ப அப்படியே நிறைய விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நீங்கள் நிறையா மித்தை உடச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க கமெண்டில், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த மித்தை உடச்சிருக்காங்க என்னன்றது தெரியல, நான் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அது என்னன்றதை பார்க்கலாம். நான் வேணா இந்த வீடியோவோட லிங்க்கையும் வேணா கீழே கொடுக்குறேன், போய் நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். சம்மர் வந்துருச்சுன்னா உடனே உடம்ப கூலிங் பண்றதுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இதில் பேசுறவர் வந்துட்டு நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ப்ரௌஸ் பண்ணும்போது யூடியூப்ல மிளகாயில் என்ன ஆசிட் இருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி இந்த உணவுப் பொருள் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அவர் வாதம் பித்தம் பத்தியெல்லாம் பேசுறாரு. சரி, எப்படி என்ன அவருக்கு ஏதாவது இந்த சித்த மருத்துவம் இல்லை ஆயுர்வேதா இல்லை அந்த மாதிரி ஏதாவதுலாம் நாலேஜ் இருக்கா என்னன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவர் இந்த சயின்டிஃபிக்கான விஷயங்களாவது, மாடர்ன் சயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த உணவுலெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அந்த பயோ கெமிஸ்ட்ரி மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு முன்னாடி. சம்மர் வந்துருச்சுன்னா உடனே உடம்ப கூலிங் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தர்பூசணி பழம் சாப்பிட சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க, ரெண்டும் தண்ணி நிறைந்தது அதனால உடல் வெப்பநிலைய கம்மி பண்ணும்னு சொல்லுவாங்க. மாம்பழம் சூடு நிறைய சாப்பிட்டீங்கன்னா சருமத்துல கொப்புளம் எல்லாம் வந்துடும், அதனால அதோட தயிர் சாப்பிடுங்க, அது குளிர்ச்சி. ஓகே, இப்போ இருந்தே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உடலுடைய வெப்பநிலை இவர் எதை அடிப்படையாக வச்சு இந்த வீடியோ பண்ணியிருக்காருன்றது தெரியல. அதாவது சித்த மருத்துவத்தில் ரொம்ப எசென்ஷியலான ஒரு கான்செப்ட் இருக்குது, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் அதை பற்றி சொல்கிறாரா இல்லை ஜென்ரலாக மக்கள் இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய புரிதலை வச்சு இவர் சொல்கிறாரா அப்படின்றது தெரியல. வெல்ரிக்கா அப்புறம் இந்த தர்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டா உடலுடைய வெப்பநிலையை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படி யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த சூட்டை தணிக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் சொல்றது யாரை மீன் பண்றாரு? சித்த மருத்துவ மாதிரியான மருத்துவ முறையை மீன் பண்றாரா இல்லை காமன் பீப்புளை மீன் பண்றாரா அப்படின்றது தெரியல. மாம்பழம் சாப்பிட்டா உடம்புல கொப்பளவெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. மாங்காய் உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அந்த பால் வரக்கூடிய அந்த காயை பிஞ்சு நிலையில் இருக்கக்கூடியதுங்க உடம்புக்கு சூடு அப்படின்ற மாதிரி அதை பழுக்கணும், பழுத்தாதான் கபம் வந்துட்டு உயரும், அந்த குளிர்ச்சி வந்துட்டு உயரும், நீர்த்தன்மை அதிகமாகும், நீர்ச்சத்து வரும். ஸோ அப்படிதான் வழக்கமாக சொல்லுவாங்க. இவரது இது சொல்றது எதுன்னு தெரியல. சருமத்துல கொப்புளம் எல்லாம் வந்துடும் அதனால அதோட தயிர் சாப்பிடுங்க. மாம்பழத்தோட தயிர் சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ அப்படி ஒரு வேலை யாராவது ஒரு வகை ஒரு விஷயம் வந்து குளிர்ச்சி இல்லை ஒரு விஷயம் வந்து சூடு அது கூட நம்ம குளிர்ச்சி சேர்க்கணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல, தவறாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது சூடுன்றது பித்தத்தை மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போது சித்த மருத்துவத்தில் பித்தம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, உடலுடைய வெப்பநிலைன்னு அதை புரிஞ்சுக்கக்கூடாது. இவர் வெப்பநிலைன்றார், வெப்பநிலைன்னு மாதிரியெல்லாம் அவ்வளோ யாரும் சித்த மருத்துவத்திற்குவங்களாம் சொல்ல மாட்டாங்க. இப்போது அப்படி உடம்பு சூடு ஏற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அடுத்து அதுக்காக குளிர்ச்சி ஏற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது இது தெரியாதவங்க பண்ணுறது. அதாவது அந்த சித்த மருத்துவத்தை பற்றினா புரிதல் இல்லாதவங்க பண்ணுறது. செந்தில் ஒரு படத்தில் பண்ணுவார், ஒரு பஃப் தம் அடிச்சுட்டு அடுத்து சிரிச்சுக்குவார்,
ஏன்னா இது கெட்டதான் தம் அடிக்கிறது, அதனால சிரிச்சுட்டா உடம்புக்கு ஆரோக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக் ஒன்று வரும். இவர் சொல்றது அந்த மாதிரி இருக்கு. அப்படி பொதுமக்கள் மேபி இது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரியான புரிதல் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அதுல ஏதாவது ஒண்ணு இவர் சொல்லுவார் போல இருக்கு. அதே மாதிரி பழம் தனியா தான் சாப்பிடணும், மீல்ஸோட சாப்பிடக்கூடாது, தயிரோட. இப்ப பழம் வந்துட்டு தனியா சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அது உண்மையா அப்படின்னா அதுல ஒரு சில உண்மைகள் இருக்கு. இப்ப பழம் வந்துட்டு அதோட டைஜஷன் லெவல் வேற கொஞ்சம் ஈஸியாவே செரிமானம் ஆயிடும். இப்போ மீல்ஸுன்றது இது டபுள் சுகர் நம்ம இந்த அரிசி அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இது பொதுவான விதி கிடையாது, செரிமானத்தில் சிக்கல் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு சில பேருக்கு எப்பயாவது சொல்கிறது, இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுமானா அப்படியான அவசியங்கள் கிடையாது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வேற வேற விஷயங்களை கொலாஜ் பண்ண மாதிரி இருக்கு. பழம் சேர்க்கக்கூடாது, நிறைய நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, வாதம் பித்தம் இந்த மாதிரி. பாலோட பழம் சேர்க்கக்கூடாது, பாலும் பழமும் அப்படின்றது நிறைய பழைய படங்கள்லாம் கூட நீங்க பாத்துருக்கலாம், பாட்டெல்லாம் கூட இருக்கு, சேர்த்தே சாப்பிடுவாங்க தான். அதோட பழம் சேர்க்கக்கூடாது, நிறைய நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, வாதம் பித்தம் இந்த மாதிரி. சரி, வாதம் பித்தம் அப்படின்றாரு, கபத்தை சேர்க்கல. ஸோ இவர் வந்துட்டு ஜென்ரலான விஷயங்களை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வாதம் பித்தம்ன்றது ஒரு டெர்மினாலஜி மாதிரி அது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இவர் யாரை மீன் பண்ணுறாருன்னு தெரியல, இந்த சித்த மருத்துவத்துடைய கான்செப்ட்ஸையா இல்லை ஜென்ரல் பாப்புலேஷனை மீன் பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. ஜென்ரல் பாப்புலேஷனாக சூடு குளிர்ச்சின்றது மட்டும் சொல்லியிருக்கலாம், ஏன் வாதம் பித்தம்ன்றது சொல்கிறாருன்னு தெரியல. அதுலேயும் இவர் ஏதோ உடலுடைய வெப்பநிலைன்னுலாம் சொல்கிறாரு, எதை பற்றி மீன் பண்ணுறாருன்னு தெரியல. அது இப்பயும் வேலிட் தான். எப்படி வேலிட்னா, நம்ம சித்த மருத்துவத்துடைய விஷயங்களை எடுத்துக்கும் போது அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஹெல்த் உங்களுக்கு நல்லாவே பெட்டராகும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் என்ன, நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடியவர் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்களோ எந்த மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ ஒரு உண்மையான சித்த மருத்துவராக இருக்கும். உண்மையில அதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்றது தெரியணும். ஸோ இது எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும், அது அலோபத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இல்லாத ஒரு கடைக்கே போனாலும் சரி, நீங்கள் அந்த நபர் உண்மையான நபராக கரெக்டாக பண்ணக்கூடிய நபராக ஒரு அறத்தோட செயல்படுற நபராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால லாஜிக் இருக்க தான் செய்யும், நீங்கள் சும்மா இதை தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஓரளவுக்கு சரி. ஸோ இப்போ இது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு, முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்றக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் இப்போ என்ன ஒண்ணுன்னா, ஜென்ரலா அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அதோட சோர்ஸ் என்ன, அந்த விஷயங்கள் கொஞ்சம் நம்ம நல்லா தேடி பார்க்கணும், அதை தேடி பார்த்து வெரிஃபை பண்ணணும். இப்போ இவர் இது வரைக்கும் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் யார் சொன்னா, எதுல சொன்னா, இல்ல ஏதாவது டெக்ஸ்ட்ல இருக்கா, இல்ல சித்த மருத்துவம் பத்தி இருக்கா, ஆயுர்வேதா பத்தி ஏதாவது இருக்கா, இல்ல என்ன இதுன்ற சோர்ஸ் எதையுமே கொடுக்கல. பொதுவா மக்கள் சொல்லக்கூடியதை இவரும் பொதுவா சொல்லியிருக்காரு. சோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியலை. சாப்பாடு முறைங்கிறது அந்தந்த இடத்துல ஒரு கிளைமேட் கண்டிஷன் பார்த்து ரொம்ப காலமா எது சாப்பிட்டா நல்லது எது கெட்டதுன்னு கவனமான கவனிப்பில் இருந்து வந்தது. இது கரெக்ட் தான். இப்போ இது சித்த மருத்துவத்திலையும் சரி மற்ற இதுங்களையும் சரி, ஆக்சுவலி நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களால பண்ண முடியாது. அப்போதைக்கெல்லாம் அதுல என்ன கிடைச்சிக்குமோ அது மட்டும்தான். ஆனாலும் நம்ம ஊர் பொருட்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இதுதான். ஒரு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளியிருந்து ட்ரேடெல்லாம் நடக்கும்போதும் எக்ஸாட்டிக்காக ஒரு பொருள் வருது அப்படின்னா அது ஒரு சில பேரால் மட்டும்தான் சுவைக்கப்படும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல, வேறு வழியே இல்லை, அப்படி அவங்க தான் பண்ணி ஆகணும், அது கரெக்டாக செட் ஆகிருக்கு, அது அவங்களுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி. எது சாப்பிட்டா நல்லது எது கெட்டதுன்னு கவனமான கவனிப்பில் இருந்து வந்தது, அதனால சும்மா சயின்ஸ்னு சொல்லி தூக்கி போட முடியாது. ஆனா
ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடி, ஆனால் இப்போ சயின்ஸ்னு வந்துருச்சு, ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முன்னாடி என்ன இருக்கோ அதுலேருந்து தான் எவல்யூஷன் ஆகி தான் எல்லாமே வந்திருக்கு. இப்போது பழைய விஷயங்கள் மாடர்ன் மெடிசன் இல்லை அலோபதி அப்படின்ற மாதிரியான இது, இப்போது மாடர்ன் வச்சுக்கோமே நவீனம்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா எதுவுமே அவுட் ஆஃப் த ப்ளூ அவங்க கிரியேட் பண்ணல. முன்னாடி விஷயங்களை அப்சர்வ் பண்ணி, பீப்புள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நிறையா விஷயங்களை எடுத்திருக்காங்க. கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ஒரு சில மூலிகைகளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து வந்த ப்ராசஸ் தான். இப்போ மட்டும்தான் சயின்ஸு, ஏதோ இந்த ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸே இல்லை அப்படின்றலாம் கிடையாது. சயின்ஸுன்றது என்னென்னா இயற்கையோட ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிடறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ சயின்ஸுன்றது ஒரு தனியான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான். அதுக்கு சயின்ஸுன்ற ஒரு பேர் வச்சுருக்கோம். அது மாறும், ஒரு அடுத்து ஒரு பெட்டரான ஒரு சயின்டிஸ்ட் வர்றாருன்னா ஒரு நியூட்டன் சொன்னது தப்புன்னு ஐன்ஸ்டைன் கூட ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி இது மாறிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். உதாரணமா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் வந்தா அம்மன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றோமா ஏன்னா அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கும் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த மார்க் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? குளிர்ச்சி, வாதம், பித்தம், சூடு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு மாடர்ன்ற விஷயத்தில் ஒரு சில இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதோட இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இப்போ அது ஏன் குளிர்ச்சி ஆகலை அப்படின்றதுக்கு ஏதாவது, ஆக்சுவலி இவருக்கு அதையுமே கிளியராக சொல்லலை, இவர் எதை குளிர்ச்சின்றாரு எதை சூடுன்றாரு, அதாவது இந்த வாதம் பித்தம்ன்றது யார் சொல்கிறத மீன் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. இப்போ வரதே கிடையாது, எனக்கெல்லாம் கையில அந்த ஸ்மால் பாக்ஸ் தடுப்பூசி காயம் இன்னும் இருக்கு. இது நம்மள பண்றாங்க 4000 வருஷம் முன்னாடி. ஓகே, எல்லாருக்கும் ஊசி இருக்கு, மேண்டேட்டரியாவும் நிறைய விஷயங்கள் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க நிறைய ஊசியெல்லாம் போட்டுதான் ஆகணும். ஆக்சுவலி அதுலலாம் உங்களுக்கு மாட்டுக்கு இருந்தாலும் சொல்லக்கூட முடியாது. இந்த வீடியோவோட டைட்டிலே கேள்வி கேளுங்கள் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாரு. அந்த டைட்டில் என்னன்னா பாரம்பரிய அறிவை கேள்வி கேளுங்கள் அப்படின்னு வச்சுருந்தாரு. நீங்கள் நவீன அறிவை உங்களால் கேள்வி கேட்க முடியாது, கேட்டிங்கன்னா ஜெயிலில் கூட போடுவாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, மேபி அடுத்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுவாரா என்னன்னு தெரியல. ஹாப்பின்னு ஒரு சாமி நைல் நதியில் வருஷத்துக்கு வருஷம் ஃப்ளட்டு கொண்டு வருவார்னு நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பயிர் வளர்ப்பாங்க. ஆனால் 20வது நூற்றாண்டில் பெரிய ஒரு டேம் கட்டிட்டாங்க. இப்போ ஹாப்பிக்கு கடாவாக வெட்டுறாங்க. ஏன்னா அடுத்து இவர் வேற கல்ச்சருக்கே போயிட்டாரு. ஏதோ ஈஜிப்டில் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாரு, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அவங்க வாதம் பித்தம் சூடு அதெல்லாத்த பத்தி அவங்க பேசியிருக்காங்களான்னு தெரியல. ஏன் இங்கிருந்து அங்கே போனாருன்னு தெரியல. இங்க ஏதாவது நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவர் சொன்னது அவங்களோட கல்ச்சரை பத்தி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு, ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு. சாமி அவங்க ஊர்ல ஏதோ ஒரு சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வாதம் பித்தமுக்கும்? ஏன்னா விஞ்ஞானம் வந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுச்சு. கரெக்டா இரிகேஷன் கேனால தண்ணி வந்துருது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இரிகேஷன் கேனால தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அங்க போய் வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அது ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அதுல நடந்த ஒரு விஷயம். அதையும் இந்த மெடிசனையும் ஏன் இது பண்றாரு? இது மெடிசன் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதையும் இதையும் ஏன் லிங்க் பண்றாருன்னு தெரியல. அதுக்கும் லிங்க் இருக்கான்னு தெரியல. விஞ்ஞானத்துல நிறைய முன்னேறிச்சோ, பழைய விதிகளை கொஞ்சம் கேள்வி கேட்கணும். தூக்கி போடுன்னு நான் சொல்லல, கேள்வி கேளு. ஒரு உதாரணமா தயிரையும் மீனையும் மிக்ஸ் முன்னாடி அதை பேசணும், கேள்வி கேட்கலாம். சரி, பழைய விஷயங்களை கேள்வி கேட்கலாம், புதிய விஷயங்கள் அதே மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டா என்ன ஆகும் தெரியல. தயிரையும் மீனையும் தூக்கி போடுன்னு நான் சொல்லல. அடுத்து விட்டிலிங்கோ பத்தி எல்லாம் பேசுறாரு. உதாரணமா தயிரையும் மீனையும் மிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. விட்டிலிங்கோ வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பெங்கால்ல தோய் மாச்னு ஒரு டிஷ் இருக்கு, அம்ரித்சர்ல தந்தூரி ஃபிஷ்னு ஒரு ஐட்டம் இருக்கு. இந்த ரெண்டு ஐட்டம்லயும் மீன் உண்டு தயிர் உண்டு, ஆனா
ஓகே, இப்போ இந்த மீனையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணா ஏதோ பிரச்சனை, விட்டிலிகோ வரும், அந்த வெள்ளை வெள்ளையா வரும்ல, ஒரு மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்புவாங்க. அதோட சோர்ஸ் எல்லாம் என்னன்றது எனக்கும் தெரியல. நான் வந்துட்டு அந்த மாதிரி இதில் எனக்கு ஒரு பிலீஃப் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, யாருக்காக சொன்னாங்கன்றதை பார்க்கணும். இப்போது நீங்கள் அலோபதி டாக்டர், மாடர்ன் மெடிசனே யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட உணவை சாப்பிடாதீங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியுமா என்ன? ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க டயட்டில். ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இருக்கு இவர் சொல்றது. இவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. இது எல்லாம் வந்துட்டு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். யாருக்கோ எதுக்கோ ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அது சமூகத்தில் ஒரு விஷயம் பரவலாக பரவி இருக்கும். அது தவறான கருத்து தான். அதாவது கரெக்டான கருத்து தவறான கருத்தாக இருக்கும். ஒருத்தருக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொன்னதை எல்லாரும் ஒரு எக்ஸப்ஷனை ஒரு காமன் ரூலாக பின்பற்ற ஆரம்பிக்கிறது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது முன்னாடி நடந்திருக்கலாம். அது நடந்திருக்குன்னா அதோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அது ஏன் தப்பு இல்லை அதை யார் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லலை. இங்கே நடக்கக்கூடியதுக்கு பெங்காலோட இதையோ கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி தெரியலையே, சயின்ஸ் கூட தேவைப்படலை, ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். வேற இடத்துல அந்த ரூல் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்க. அப்படி பண்ணாம நார்மலாக தான் இருக்காங்கன்னா அந்த ரூல்ஸை கேள்வி கேட்கலாம். சரி, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ என்னன்னா, வேற ஒரு இடத்துல அதை பண்ணுறாங்க அப்படின்னா சொன்னது தப்புன்னு ஆகிடாது, கரெக்டுன்னு ஆகிடாது. இவர் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னார் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இவரே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாரு இவர் கூட. இவர் சொல்கிறபடியே பார்த்தோன்னா பெங்காலில் அவங்க அதை சாப்பிட்றாங்க, அது அவங்களோட ஊருக்கு ஏற்ற உணவு முறை, இது நம்ம ஊருக்கான உணவு முறை அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. ஸோ இது எப்படி ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் ஐ அக்ரி வித்தும், நீங்கள் ஒரு விஷயம்னா கேள்வி கேட்கணும், கரெக்டு. ஆனால் இவர் கேள்வி கேட்கல, ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறாரு. அந்த விஷயங்களை சொல்கிறாரு, எங்கேருந்து வந்தது, யாருக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, பவர் போயிடுச்சே. திகில் படத்தில் வர மாதிரி இருக்கும் போல, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவி மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பவர் வரல. என்ன பண்ணுறது, இப்படியே ஷூட் பண்ணால் ரொம்ப இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அவுட்லேயர் எப்படி வரும்னு தெரில. லேப்டாப்பில் வேறு சார்ஜ் ட்ரைன் ஆகிட்டுருக்கு. வீடியோவில் இன்னும் 2.5 நிமிஷம் கூட ஃபுல்லாக போகல. சிஸ்டமோட ஸ்க்ரீனே ஓரளவு போதும் போலயே. அதுக்கப்புறம் தான் அவங்க பயிர் வளர்ப்பாங்க. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் பெரிய ஒரு டேம் கட்டிட்டாங்க. ஓ, டேம். ஆக்சுவலி டேம் கட்டுறதுனால நேச்சருக்கு எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இப்போது இப்போ அதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கண்டிஷனில் டேம்லாம் கட்டக்கூடாதுன்னு ப்ரொட்டஸ்ட்லாம் கூட நிறையா நடக்குது. அது நேச்சரோட சிஸ்டத்தையே பிளாக் பண்ணுறோம். நிறையா பயோடைவர்சிட்டி வந்துட்டு அதனால் அஃபெக்ட் ஆகுது. நிறையா வறட்சியே டேம் கட்டினதுக்கு அப்புறமா தான் உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி அதை கூட கொஞ்சம் தேடி பாருங்கள். இதுவும் நல்ல விஷயன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, சாரி, நான் இப்படியே முடிச்சிடலான்னு இருக்கேன் வீடியோவை. நான் இப்படியே பண்ணிடலான் இருக்கேன். நான் இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ வீடியோ ஓப்பன் பண்ணேன்னா இருட்டாயிடுது. இப்படியே பேசிடுறேன். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, இதுக்கு மேலே விட்டேன்னா டைம் கிடைக்காது. அதனால் நான் இருக்கிற ஃப்ரீ டைம்லேயே வீடியோவை முடிச்சிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரூல்ஸை கேள்வி கேட்கணும். சரி, இந்த சூடு குளிர்ச்சி இதை பற்றி பேசும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடம்போட வெப்பநிலையை சேஞ்ச் பண்ணாது. உங்கள் பாடி டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன் வந்தால் சேஞ்ச் பண்ணுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது சித்த மருத்துவம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நீங்கள் தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா இல்லை வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 37 டிகிரின்றது 35 டிகிரி ஆயிரும், 20 டிகிரி ஆயிரும்ன்ற மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா? அப்படி யாரும் சொன்னதே இல்லையே. இவர் குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கோல்டு டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறதுன்னு இவர் தப்பாக புரிஞ்சிருக்கார் போல இருக்கு. இப்போ குளிர்ச்சின்ற இது கூட சொல்ல மாட்டாங்க. குளிர்ச்சின்ற ஒரு வார்த்தை எப்போன்னா காமன் பீப்புள் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறது. வாதம் பித்தம் கபம் அப்படின்றதான் சித்த மருத்துவத்துடைய அடிப்படை. வாவ், பரவாயில்ல, கரண்ட் வந்துச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள் உடம்புல அந்த சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலது வந்துட்டு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க.
அது என்னன்னா வாதத்தை உயர்த்துறது, அந்த பித்தத்தை உயர்த்துறது, பித்தத்தை தணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சொல்றது. டெம்பரேச்சர்ன்ற இதுவை இந்த சித்த மருத்துவன்ற மாதிரி இதில் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. நார்மல் பீப்புளும் உடலுடைய வெப்பநிலையை குறைக்கும்னு யாரும் சொல்லவே இல்லை. இவர் எங்கிருந்து கேட்டாரு அப்படின்றது தெரியல. இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா? சாப்பிட்டீங்கன்னா கம்மியா இதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உடம்போட வெப்பநிலையை பண்ணாது. உங்க பாடி டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன் வந்தாதான் ஏறும். பாராசெட்டமால் சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகும். அப்படி ஆக்சுவலி உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னா இது யாருக்கு சொல்லணும்னா, ஐஸ்கிரீம் கம்பெனி, இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த கண்ட கண்ட விஷயங்களே நிறைய கார்பரேட்ஸ், அவங்க எல்லாம் மாடர்னான ஆட்கள் தானே, அவங்க தான் வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விளம்பரத்துலையும் சில்லுன்றதை உள்ள போட்டா ஒரு மாதிரி சஜஸ்டிவா உங்களோட டெம்பரேச்சர் கம்மியாகுன்ற மாதிரியான ஆடெல்லாம் போட்டு எல்லா டிவிலையும் உங்களோட நம்ம ஃபோன்லேயும் இன்டர்நெட்லேயும் எல்லா பக்கமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்க தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவர் அவங்கள விட்டுட்டு இங்கே ஊரில் அந்த நார்மலாக வீட்டில் வாட்டர் மெலன் சாப்பிட்றவங்க, காய்கறி கடையில், ரோட் சைடில் வெள்ளரிக்காய் விற்கிறவங்க, அவங்க ஏதோ சொன்னது வந்துட்டு பெரிய இதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது தவறுன்னு சொல்லி, சரி அப்போ இது தவறுனா அப்போது அது தவறு தானே. ஆக்சுவலி முதல்ல இது டெம்பரேச்சர் குறைக்கும்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, உங்களோட டெம்பரேச்சர் குறைக்கும்ன்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்களே சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்க. சம்பந்தமே கிடையாது. இது ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணாது. உங்க பாடி டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன் வந்தாதான் ஏறும். பாராசெட்டமால் சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகும். சாப்பாடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு சிம்பிள். ஆமா, இதை யாரும் சொல்லவே இல்லையே இப்போ. அப்படி ஒருவேளை சரி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா தர்பூசணி பழம் சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்றாங்களா? டெம்பரேச்சர் உனக்கு அதிகமாயிருச்சுப்பா, அதனால நீ வந்து உனக்கு உடம்பு வந்து பித்தம் சூடு அதிகமாயிருச்சு, அதனால டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு காய்ச்சல் வந்தோடனையும் நீ வாட்டர் மெலன் சாப்பிடு, வெள்ளரிக்காய் சாப்பிடு அப்படின்னு யாரும் சித்த மருத்துவர்கள் சொல்றாங்களா இல்லை நார்மல் பீப்புள் சொல்றாங்களா? அப்படி எதுவும் இல்லையே. இது சமுதாயத்தில் இல்லாத ஒரு விஷயத்த எல்லாரும் அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணிட்டு ஏதோ ஆட்டு மந்தை மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி இவர் சொல்றாரு. உங்க பாடி டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன் வந்தாதான் ஏறும். பாராசெட்டமால் சாப்பிட்டீங்கன்னா கம்மியாகும். சாப்பாடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு சிம்பிள் பரிசோதனை வச்சு நிரூபிக்கலாம். ஓகே, என்ன பரிசோதனைன்னு பார்ப்போம். ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் எடுங்க, அப்புறம் வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம் எல்லாம் சாப்பிடுங்க, அப்புறம் திருப்பி மெஷர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், நீங்க வெள்ளரி பிஞ்சு வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு உடல்நிலை வெப்பநிலை உடல் வெப்பநிலை குறையும்னு யாரும் சொல்லலை, உடம்புக்கு குளிர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ மூலமாக அவர் என்ன கன்வே பண்ணுறாருன்றது தெரியல. இல்லை மேபி யாரும் வாட்டர் மெலன் சாப்பிடாதீங்க, அந்த நீர்ச்சத்து மிக்க பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரா? ஐ டோன்ட் நோ வாட் த டேக் அவே மெசேஜ் இஸ். மாங்காய் சாப்பிடுங்க, வெப்பநிலை ஏறி இருக்கான்னு பாருங்க. ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் எடுங்க, அப்புறம் வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம் எல்லாம் சாப்பிடுங்க, அப்புறம் திருப்பி மெஷர் பண்ணுங்க, டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. மாங்காய் சாப்பிடுங்க, வெப்பநிலை ஏறி இருக்கான்னு பாருங்க. மாங்காய், ஸோ இங்கே வந்துட்டார் மாங்காய்னு சொல்லிட்டு, மாங்காயில் வெப்பநிலை ஏறுதான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. மாங்காய் சாப்பிட்டா பித்தம் ஏறும். ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த புளிப்பு அந்த சுவை இருக்கும். ஸோ அந்த புளிப்பு சுவை அது வந்துட்டு அந்த பித்தத்துடைய பித்தத்தோடு தொடர்புடையது. காயாக இருக்கும்போது அதில் பித்தம் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம்னா இது எல்லாருக்குமே செட் ஆகாது. இப்போ ஒரு சில பேர் கபம் உடம்பாக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. எனக்கெல்லாம் வாத பித்த உடம்பு, எனக்கெல்லாம் மாங்காய் அந்த புளிப்பான விஷயங்கள் புளிக்குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டோம்னா செமையாக பித்த ஏறிடும், அதுக்கான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் எப்போ தெரியும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் ஆக்சுவலி பேசணும்னா ஏதாவது எக்ஸ்பர்ட் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். சித்த மருத்துவர் பேசணும், சும்மா ஜென்ரலாக நம்மெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நம்ம ஒரு காமன் பீப்புள். மறுபடியும் பவர் போயிடுச்சே. ஓகே, நான் இதை அப்படியே முடிச்சிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இருட்டிலே முடிச்சிடுறேன், வேறு வழி இல்லை. சரி, இப்போது எப்படி ஒரு சில மெடிசன் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாத்தையும் ஒரு அலோபதி டாக்டர், ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர் தான் சொல்லணும். கண்டவங்கெல்லாம் சொல்லக்கூடாது.
மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்களே சொல்லக்கூடாது, அவங்க சொல்றத கேட்காதீங்க, டாக்டர் சொன்னதான் கேளுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இவர் பேசுறது வாதம் பித்தம்ன்ற விஷயத்தை பேசுறாரு. இது சித்த மருத்துவத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை பத்தி பேசணும்னா ஒரு டாக்டர் சொல்றது, அதாவது சித்த மருத்துவ டாக்டர் அந்த மாதிரி இருக்கவங்க சொன்னா கூட பரவாயில்ல, உண்மையான சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்க. மாங்காய் சாப்பிடுங்க, வெப்பநிலை ஏறி இருக்கான்னு பாருங்க. சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கே தெரிஞ்சிருக்கு யார், மேபி யாருக்காவது வீட்லயோ இல்ல வெளியிலயோ எங்கேயாவது டிஸ்கஷன் பண்ணும் போது யாராவது அதை பத்தி சொல்லியிருக்கலாம், அதனால இவர் ட்ரிகர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ காமன் பீப்புள் மேபி அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்த வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் பப்ளிக்ல பேசினா நல்லா இருக்கும். ஏதாவது தெரிஞ்சவங்க ஒரு சித்த மருத்துவ டாக்டர் அந்த மாதிரி இருக்கவங்களோட ஒரு டிஸ்கஷன் வச்சு அவங்கள கேட்டு போட்டிருக்கலாம், இல்லை யாரு அந்த மாதிரி சொன்னவங்கள வச்சு அது ஏன் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்கலாம். எல்லாம் ஒரு மாதிரி வேகாவே போயிட்டு இருக்கு. அறிவியல் உண்மை இப்ப நிலை ஏறி இருக்கான்னு பாருங்க. சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு ஆழமான அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேரு falsifiability. ஓகே, இல்லை இவர் சொல்றாரு இப்போ சூடு குளிர்ச்சியை மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஃபால்சிஃபயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்னன்னா இவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு மாடர்ன் மெடிசன் அலோபத்தினா அது ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதுபடி ஒரு சித்த மருத்துவமோ இல்லை ஒரு காமன் பீப்புளோட ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்றாங்க. இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்குன்னு ஒரு கிராமர் இருக்கு. இப்போது நம்ம ஊரில் இப்போது இந்தியன் இல்லை தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக்னு வச்சுக்கோமே, ஒரு கிளாசிக்கல் மியூசிக், அந்த வெஸ்டர்ன் கிராமரை வச்சுட்டு மியூசிக்கல் நோட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இதை கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு ரேப் தான் இப்போது மெயினாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே, ரேப்பை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு இப்போ ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கை கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இன்னொரு மெத்தடாலஜியை வச்சு இன்னொரு விஷயத்த டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டுமே வேற கேட்டகரியில் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பண்றதுன்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, என்னது இப்போ இந்த வாத பித்தம்ன்றதெல்லாம் சும்மா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. சொல்ல போனா நீங்க வாதம் பித்தம்லாம் ட்ரஸ்டே பண்ண வேணாம், அதெல்லாம் உடான்ஸாவே இருக்கட்டும், அந்த மாதிரி நினைக்கிறதான் பெஸ்ட். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு பிளசிபோ எஃபெக்ட் மாதிரியா கூட சரி ஆகலாம் ஒரு சில விஷயங்கள். நீங்க அதெல்லாமே வேணாம், நீங்கள் கரெக்டான ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது, ஒரு மரபு மருத்துவர்கிட்ட போகும்போது நீங்கள் நம்பிக்கை இல்லாமையே போங்க, அது கரெக்ட் ஆகும் உங்களுக்கு. எப்போனா மெடிசன் அவங்களுடைய மருத்துவ முறை, சித்த மருத்துவமாக இருக்கலாம் இல்லை அக்குபஞ்சராக இருக்கலாம், வாதம் பித்தம் வச்சு சரி பண்ணுவாங்க. எது அதிகமாக இருக்குது வாதம் பித்தம் கபம் அதை வச்சுட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. மேபி ஒரு சில மருந்துகள் கொடுக்கலாம், ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு கியூர் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு தெரியும் இது கியூர் ஆயிருக்கு அப்படின்னு. இதுக்கு ப்ரூஃபே இல்லையான்னா இவர் இந்த வீடியோ போடுறதே ஒரு ப்ரூஃப் தான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதில் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், சரியாயிருக்குன்னு அர்த்தம். இவர் சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறாரான்னு தெரியல, மேபி ஒருவேளை சித்த மருத்துவத்தை பற்றி பேசியிருந்தாருன்னா இப்போது முன்னாடி வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்தது நம்ம ஊரில், எக்கச்சக்கமான காய்ச்சல்கள்லாம் வந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது சமூகத்தில், ஒரு சில நோய்கள்லாம் பரவச்சு ஒவ்வொரு தடவையும் சித்த மருத்துவம் தான் வந்துச்சு. கபசுர கூடியனால நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ கபம்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வாதம் பித்தம் கபம் அந்த இதில் வரக்கூடியது, அது கொஞ்சம் நீர் அந்த இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மாதிரி குளிர்ச்சின்ற இதில் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுகளோட தொடர்புடையது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும், இது எல்லாத்தையும் உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் அலோபதி மாடர்ன் மெடிசனுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு சில ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க, அதை அப்படியே இங்கே பண்ணிங்கன்னா அதில் ஆகாது, ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும். அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதோட மெத்தடாலஜி வேற, இதோட மெத்தடாலஜி வேற, பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வேற வேற. ஃபால்சிஃபையபிலிட்டி, பொய்யாக்க கூடியது. ஜெர்மன் பிலாசபர் கார்ல் பாப்பர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாருன்னா அது ஒரு அனுபவ சோதனை மூலமா. ஓகே, இப்போ உடனே ஒரு ஜெர்மன் பிலாசபர் போயிருக்காரு, ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஓகே தான், இப்போ பேசிட்டு இருக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஜெர்மன் பிலாசபர் கூட்டுற, ஒரு வேலை
இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை யாராவது நம்பூர்லயே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தவறான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது தவறுன்னு இவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னதை இங்கே ஏதோ ஒரு இதுவாக சொல்லிட்டு இருக்காரு. இல்லை ஒரு ப்ரூஃப்ன்ற மாதிரி இல்லை, அதாவது ஒரு டீபன் பண்ற மாதிரி இல்லை. என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாருன்னா அது ஒரு அனுபவ சோதனை மூலமா தவறானதுன்னு நிரூபிக்க முடியாவிட்டால் அது அறிவியல் உண்மை அல்ல. ஓகே, இப்போ அவரே கால் பாப்பர் அப்படின்ற வச்சு சொல்லியிருக்காரு, அனுபவ சோதனை மூலமா சரியா அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணலன்னா அது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி நம்ம முன்னாடி சொன்னதுக்கே இவர் சப்போர்ட் பண்றாரு போல இருக்கு. அனுபவம் அதுதான் இங்க விஷயம். நீங்க நல்லா வெயில் அலைஞ்சு சுத்திட்டு வந்திருக்கீங்க, ஒரு வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, வெல்ரி பெஞ்சு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதுல்ல. நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத விட ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வெயில் டைமில் சூப்பராக இருக்கும். அந்த நீர் சத்து உங்களுக்கு உடம்புக்கு போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஸோ அது ப்ரூவ் ஆயிடுச்சுல, அது கரெக்டு தானே? ஸோ அது ஃபால்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சிடும்ல. அப்பயே தூக்கி போட்டு போயிருவீங்களே. ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ சாப்பிட்டு போயிடலாமே. ஒரு விஷயம் ஒர்க் ஆனாதான் திரும்ப திரும்ப மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சித்த மருத்துவ குறிப்பு இருக்கு, ஏதாவது ஆவி பிடிக்கிறதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க்கே ஆகலைன்னா அதை திரும்ப திரும்ப மக்கள் பண்ணிட்டு இருப்பாங்களா? முன்னாடி நான் கரெக்டாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இதை பண்ண எனக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல, அதனால நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாரும் பண்றாங்களா என்ன? ரிசல்ட் இருந்தாதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எதுவாக வேணா இருக்கட்டும், ரிசல்ட் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ்ல அது கரெக்ட்னு ப்ரூவ் ஆகாம அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற கருத்தை தவறா உண்மையானு ரெண்டுமே டெஸ்ட் பண்ண முடியாட்டா அது அறிவியல் உண்மை அல்ல. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராய கூடாது. கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சொன்ன கால் பாப்பர் அவரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொன்னாரு, அவரே அதான் சொன்னாரு, அனுபவிக்கணும்னு அவரே சொன்னாரு, கரெக்ட் தானே? மறுபடியும் பாப்போம். அறிவியல் உண்மை எப்படி ஏறி இருக்கான் பார், அதுக்கு பேரு ஃபால்சிஃபையபிலிட்டி, பொய்யாக்க கூடியது. ஜெர்மன் பிலாசபர் கார்ல் பாப்பர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாருன்னா அது ஒரு அனுபவ சோதனை மூலமா தவறானதுன்னு நிரூபிக்க முடியாவிட்டான். சோ அவரே அனுபவ சோதனை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சோ அனுபவம்ன்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, கரெக்டு தானே? அவரே அதுதான் சொல்லியிருக்காரு. சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை காமன் பீப்புள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தானே வருது. இல்லை டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு அப்பயே வந்துட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் செட்டப்பில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான லேப் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? இல்லை ஆக்சுவலி அலோபதி மாடர்ன் மெடிசனில் இருக்கவங்களே இந்த ஃப்ரூட்ஸு இந்த விஷயங்களை சாப்பிட தானே சொல்கிறாங்க, இல்லை அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களா? இந்த மாடர்ன் மெடிசன் இல்லை மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்களும் இந்த வாட்டர் மெலனாக இருக்கட்டும் வெள்ளரிக்காயெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் சாப்பிட தானே சொல்கிறாங்க? முன்னாடி அப்படி சொன்னாங்க, இப்போ அது தப்பு, யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறாங்களா? இல்லையே, அதே தானே. அதுக்கு சயின்டிஃபிக் ரீசனிங்கோட சொல்கிறாங்க, வாட்டர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஒரு 90-க்கு மேலே 95-97 அந்த இதுவாக தானே சொல்கிறாங்க? உண்மை அல்ல, கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற கருத்தை தவறா உண்மையானு ரெண்டுமே டெஸ்ட் பண்ண முடியாட்டா அது அறிவியல் உண்மை அல்ல. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், எஸ் இது கரெக்ட். நம்ம ஒண்ணு சொல்றோம்னா அது கரெக்டா இருக்கணும், டெஸ்ட் பண்ணா அது ப்ரூவ் ஆகுற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைனா அது உண்மை கிடையாது. அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அது உங்களுக்கான உண்மை கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி, உங்களுக்கு கொடுக்குற அதே மெடிசனை, அதாவது மாடர்ன் மெடிசனாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. வேற யாருக்கோ கொடுத்த சஜஸ்ட் பண்ண மெடிசனை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரும். அதனால தான் டாக்டரோட போய் கேளுன்னு சொல்கிறாங்க, ஆலோபதி டாக்டரோ இல்லை மாடர்ன் மெடிசன் டாக்டரோ அவங்கள கேளுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அப்படி தான்,
யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்றது தெரிஞ்சுட்டு பண்ணணும். வேற யாருக்கோ சொன்னது பொத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சூடு குளிர்ச்சி எக்ஸாம்பிளே எடுங்க. மாங்காய் சூடுன்னு சொன்னீங்கன்னா நான் தெர்மாமீட்டர் வச்சு அதை உண்மையா தவறான்னு சொல்ல முடியும். தெர்மாமீட்டர் வச்சு மாங்காய் சூடா இல்லையான்றது சொல்ல முடியும் அப்படின்றது இவர் ரொம்ப லிட்ரலா புரிஞ்சிருக்காரு சூடு அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்போ சூடுன்றது வேற பித்தம்ன்றது வேற. உடல்ல வெப்பநிலைன்றது இருக்கும். உடம்புல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலை இருக்கணும். ஒரு 37 மாதிரி ரேஞ்சிலலாம் இருக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைன்னா உடம்புக்கு பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் தெர்மாமீட்டர்ல பார்க்கலாம். ஆனால் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க சொல்ற வெப்பம்ன்றது வேற. பித்தம்னு சொல்லுவாங்க. பித்தம்ன்றது லிட்ரலி வெப்பம் கிடையாது. ஸோ அதை அவங்க மீன்னே பண்ணலை. அப்படி ஒருவேளை வெப்பம்னு சொல்றாங்கன்னா அந்த மாங்காயை உங்களால் கையில் எடுக்கவே முடியாது. மாங்காயில் ஒரு வகையில் மாங்காயை கையில் எடுக்கும்போது என்ன தீயா நெருப்பா இருக்கு அப்படி சுற்றுதான் என்ன. அதில் லிட்ரலான அந்த வெப்பம்ன்றது இல்லை, லிட்ரலான சூடுன்றது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த வெப்பம் இல்லை இந்த பித்தம் அப்படின்னா என்னன்றத ஒரு சித்த மருத்துவம் டாக்டர், இப்போ ஒரு மாடர்ன் சித்த மருத்துவ டாக்டரோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களோ யாரோ ஒருத்தவங்களை கேட்டு அதை வெரிஃபை பண்ணி அது என்னன்றதை புரிஞ்சுட்டு வீடியோ பண்ணியிருக்கணும். ஜென்ரலாக நமக்கு ஒரு விஷயத்தை வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு இது தோணும், அதுதான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாடர்ன் டாக்டர்ஸே சொல்கிறாங்க கரெக்டாக. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மாடர்ன் டாக்டர்ஸ்க்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த கீட்டோ பேலியோ அந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் சொல்கிறாங்க கார்பு அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு. சரி, இதை ஒருத்தர் கேட்குறாரு, கேட்டுட்டு ஓகேண்ணா கார்பு எல்லாத்தையும் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி பழத்தையும் நிப்பாட்டிட்டாருன்னா இப்போ காய்கறியும் கார்போஹைட்ரேட்ஸ் தானே? இல்லை இல்லை, அதில் வந்துட்டு ஃபைபர் இருக்குது, நாங்கள் சொல்கிற கார்புன்றது வேற. இது வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ச் இருக்கக்கூடிய இந்த கிரெயின்ஸு அரிசி மாதிரி விஷயங்கள்ன்றதுக்கு ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்ல. ஸோ அதை அவங்க வளர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காமன் மேனோட ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கும்போது நம்ம என்ன நினப்போமோ அதை ஒரு விஷயமா சொல்கிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர், அந்த துறை சார்ந்த ஒரு மருத்துவர் அவங்க தானே சொல்லணும் இது எப்படி கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். மாங்காய் சூடுன்னு சொன்னீங்கன்னா நான் தெர்மாமீட்டர் வச்சு அதை உண்மையா தவறான்னு சொல்ல முடியும். அதே வந்து என் வீட்டுக்கு நேற்று பூதம் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சரி ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம், அடுத்த தடவை வந்துருச்சுன்னா ரெக்கார்டிங்ல பாத்துடலாமே, இதுதான் அனுபவ சோதனை. ஆனா அப்ப நீங்க நோ நோ நோ, என் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பூதம் தெரியும். ஓகே, இவரு இப்ப அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு உணவு முறை. அதுல இருந்து ஒரு ஏதோ ஒரு கோஸ்ட்டு மிஸ்ட்ரி ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தனி மனித நம்பிக்கை ஹலூசினேஷன் அந்த விஷயத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அப்போ அதை டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால இந்த பூதம் எல்லாம் சயின்டிஃபிக்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வாதம் பித்தம் இதெல்லாம் உங்க. ஓகே, மறுபடியும் பவர் வந்துடுச்சு. பூதம் தெரியும் சொன்னீங்கன்னா அப்போ அதை டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால இந்த பூதம் எல்லாம் சயின்டிஃபிக்னு சொல்ல முடியாது. தெரியல, ஐயோ மறுபடியும் பவர் போயிடுச்சு. ஏதாவது பூதம் எதுவும் இந்த வேலை பண்ணுதோ? வாதம்னு என் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பூதம் தெரியும் சொன்னீங்கன்னா அப்போ அதை டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால இந்த பூதம் எல்லாம் சயின்டிஃபிக்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வாதம் பித்தம் இதெல்லாம் உங்க பிளட்ல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண முடியும், அதை வச்சு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். வாதம் பித்தம் இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஓகே, இவர் பிளட்ல வந்துட்டு குளுக்கோஸ் இருக்கிறத வச்சு சொல்றாரு. ஆக்சுவலி ஆனால் இதுவுமே பழைய மெத்தட். இவர் இன்னும் ஒரு நவீனமான இதுன்னு பார்த்தா இன்சுலின் லெவல்லாம் டெஸ்ட் பண்ணும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்சுலின் லெவல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சக்கரை வியாதி இந்த டயபெட்டிஸ்ன்ற வர்றதுக்கு முன்னாடியே அதை உங்களால் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கோம், ஒரு புக்கு ரிவ்யூ பண்ணி அது கீழே எதுவும் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இவர் என்ன சொல்றாருன்னா வாதம் பித்தாக்கு மட்டும்தான் அந்த பூதம் தெரியும் சொல்லி. ஸோ டயபெட்டிஸ் எல்லாத்தையும் செக் பண்ண முடியும், ஆனால் வாதம் பித்தத்தை செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலமா இவர் என்ன பண்றாருன்னா இந்த வாதம் பித்தம்ன்றத அந்த பேய் பூதம் அப்படின்ற மாதிரி விஷயங்களோட கம்பேர் பண்றாரு. இதெல்லாம் போய் அடிச்சு விட்டது,
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வாதம் பித்தமாக மெஷர் பண்ண முடியாதுன்ற இதெல்லாம் கிடையாது, அதை கண்டிப்பாக மெஷர் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு இதுனால் இந்த மாதிரி நம்பராக இருக்காது. வாதம் பித்தம் உங்களை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி பிடிச்சி பார்க்கும்போது வாதம் எவ்வளோ இருக்குது, பித்தம் எவ்வளோ இருக்குது, கபம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அது அந்த மருத்துவர் பார்ப்பாரு. பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு ரிட்டன் நம்பராக கிடைக்காது. சரி, அதனால பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அதனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வருதா வரலையான்ற ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் நாடி பிடிச்சி பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர், அவங்க என்னது உங்களுக்கு சிடி ஸ்கேனுக்கு இவ்வளோ, எம்ஆர்ஐக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஃபீஸ் போட போகிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 200-300 மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, 500-1000 வச்சுக்கோமே, அதுவே ரொம்ப அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் போடல. சரி, ரொம்ப அது ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ணி அதே ஒரு மாதிரி மாடர்னைஸாக பண்ணி 10,000-20,000 கூட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, உண்மையான சித்த மருத்துவமா இந்த வாதம் பித்தம்ன்ற அடிப்படையில் உண்மையான சித்த மருத்துவ மருந்துகளை கொடுக்கும்போது அதனால பெருசான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வந்தது கிடையாது. அது மேபி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரியான நோய் பரவலெல்லாம் கூட நிறையா வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் சித்த மருத்துவத்துக்கு போனவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே வரல, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது. ஒன்ஸ் அகெயின், அதோட மெத்தடாலஜி வேறு. நீங்கள் அலோபதி இல்லை மாடர்ன் மெடிசனில் ஒரு மஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணி மஷின் மேலே நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. கரண்ட்டு போயிடுச்சு, ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த மஷின் இல்லைன்னா உங்களால் யாருக்கும் மருத்துவமே பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன் நம்பர் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரூஃப் கிடைக்காது. ஆனால் இப்போ அதுவே நீங்கள் இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பார்த்துட்டு சொல்லிடுவாங்க, ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது இஷ்யூ உங்களுக்கு ஆல்ரெடி சரியாயிடும், உங்களுக்கு ரொம்ப பெரிய செலவும் ஆயிருக்காது. ஸோ இங்கே நான் மாடர்ன் மெடிசன் வந்துட்டு தவறு இல்லைனா இந்த சித்த மருத்துவம் தான் சூப்பர் இதுதான் ஃபாலோ பண்ணுங்கன்னு அப்படிலாம் சொல்லலை. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே நம்ம வெளியிருந்து நம்ம காசு கொடுத்து தான் பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் அலோபதியாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி நம்ம காசு கொடுத்து தான் பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு ப்ராடக்ட் தான். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, உங்கள் காசு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போது தவறான ஒரு கம்பேரிசன், ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டு இட்லி சாப்பிட்டு இது பீட்சா மாதிரி இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இட்லி இட்லி மாதிரி தான் இருக்கும். வாதம் பித்தம் இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? கேள்வி கேளுங்க, அதுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் இருக்கா? இத்தனை டெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோமே. ஸோ எஸ், கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்துட்டு நாடி பார்க்கறது, ஆனால் அது கரெக்டான உண்மையான மருத்துவர் பார்க்கணும். சும்மா ஒரு போர்டு போட்டு வச்சிருக்க எல்லாராலையெல்லாம் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அது ஒரு சில பேரால கரெக்டாக சொல்ல முடியும், கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஒரு சில விஷயங்களால தெரிஞ்சுக்க முடியும். மேபி தேவைப்பட்டுச்சுன்னா அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஏதாவது ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல பண்ணலாம். 7.5 வாதம் இருக்கு, 2.5 பித்தம் இருக்கு, அதனால நீங்க இந்த ஐட்டம் சாப்பிடாதீங்கன்னு லாஜிக்கோட சொல்லாமே. ஆனா சொல்றது இல்லையே, அது எங்க எங்க இருக்கு? சரி, எஸ் அங்க லாஜிக் இல்ல. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான இதுவோ அது இல்லை, ஏன்னா அது வேற மெத்தட், நீங்க சொல்லிட்டு இருக்கிறது வேற மெத்தட். இதை எப்படி வச்சுக்கலாம், ஃபேமிலி ட்ராமான்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரியான ஒரு படத்தை போய் பார்த்துட்டு இதில் வயலன்ஸ் இல்லை, இதில் ஃபைட் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? சூஸ் பண்ணது ஒரு தப்பான ஜானர், அதில் அப்படி தான் இருக்கும். வாதம் பித்த லாஜிக் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த பருப்பு வகைகள் சன்னா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் வரும், அதுதான் வாதம். இது கரெக்டானே கேட்கலாம். ஓ மை காட். ஸோ ஒன்ஸ் அகெயின், கேஸை ஒரு வாதம்னு புரிஞ்சிட்ருக்காரு. இவர் எல்லாத்தையும் ரொம்ப லிட்ரலாக புரிஞ்சிட்ருக்காரு. கேஸ்ன்றது வாதம் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்காரு. வாதம் அப்படின்றது காத்து. ஸோ காத்துன்னா இந்த ஃப்ளாட்டுலன்ஸ், இந்த ஃபார்ட்டிங், ஸோ அதை ஒரு கேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் கேஸ் இல்லை, உடம்புல வலின்ற ஒரு விஷயம் வந்தாலே அது வாதம் தான். நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு அங்கங்கெல்லாம் பிடிக்கும், பெரியவங்களாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, முதுகு வலி வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது, வாதம் தான். உருளைக்கிழங்கு வாதம்னு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இவருக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை வாதம் பித்தம் அதை பற்றி. இல்லை சொல்ல போனால் இதில் இன்னொரு விஷயம், அது எல்லாருக்குமே எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வாதம் உடம்பே இருந்தாலும், இப்போ எனக்கே வாத பித்த உடம்பு, எனக்கு வாதத்துடைய பிரச்சனைகள்லாம் வரலாம்,
இப்போ அதுக்காக உருளைக்கிழங்கு நான் தொடவே கூடாதுன்றலாம் இல்லை, உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருந்துக்கணும். அப்படி இருக்கும்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும், அதாவது வாத பிரச்சனை இருக்கவங்களே உடம்ப சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாதம் சம்பந்தமான பொருட்கள் சாப்பிட்டா உடம்புல பிரச்சனைகள் வராது. நான் இதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடியே போடலான்னு நினச்சேன், டைம் கிடைக்கல, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் வருது. ஸோ அதனால் ஆல்ரெடி பண்ண பழைய வீடியோஸே நிறைய எடிட் பண்ண முடியல, டைம் இருக்கும்போது மேபி நெக்ஸ்ட் வீக் எதுவும் அந்த வீடியோ போடுறேன் வாதத்தை பத்தி. கேஸ் வருது, அதுக்கு பதில் சொல்லணும்ல, சும்மா வாதம் சொல்லிட்டு விட்டுற கூடாது வாதம். அதனால புளியோட சாப்பிட்டீங்கன்னா கேஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு 20th century ஓகே, வாதத்துக்கு அந்த புளியோட சாப்பிட்டா கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்களாம், யாரு சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க அப்படின்றது முக்கியம். இந்த புளியோட சாப்பிட்றத நான் கேள்விப்படல, மேபி இது ஒரு யாராவது ஒரு டாக்டர்ஸ் மேபி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருந்தா யாரு சொன்னாங்கன்னு போட்டு இல்லை அவங்களே ஒரு இன்டர்வியூ எடுத்து அது தப்புன்றத ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இவர் அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு, யாரு என்னன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. கேஸ் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நமக்கு 20th century கேஸ் வந்து கடலையில இருக்கிற ஆலிகோ சாக்கரைட்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சோம். சரி, உங்களுக்கு அதாவது நீங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாமா, ஆலிகோ சாக்கரைட்ல இருந்தா வந்து 20th century தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றாரு. சரி ஓகே, அப்படின்னா முன்னாடியே எப்படி வாதம்ன்ற பேர் வச்சிருக்க முடியும்? இந்த வாதம் பித்தம்ன்றது இப்போ உருவாக்குனாங்களா என்ன, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி? இது 1000 வருஷங்களா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நமக்கு மட்டும் இல்லை, அதாவது தமிழர்கள் நம்ம ஊர்ல அந்த சித்த மருத்துவம் இது மட்டும் இல்லை, நீங்க எந்த ட்ரெடிஷன் எடுத்தீங்கனாலும் அந்தந்த ட்ரெடிஷன்ல அவங்களுக்கான ஒரு மரபு வழி மருத்துவம்ன்றது எல்லா ட்ரெடிஷன்லயும் இருக்கும். அதுல நிறைய மூடநம்பிக்கைகள், தவறான கருத்துக்கள் அதுங்களும் இருக்கும். எப்படின்னா, ஸோ இவர் இதில் சொல்லியிருக்க மாதிரி யாரோ எதுக்கோ சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி தவறான விஷயங்களால தவறான விஷயங்கள் இருக்கும். எப்பா பவர் வந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, வீடியோ பிரைட்னஸ் அதிகமாக அதிகமாகி குறையும். ஸோ யாரோ எதுக்கோ சொன்ன விஷயங்களை மீதி யார் யாருக்கோ வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கும் புளிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆலிகோ சாக்கரைட் நம்ம குடல்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது, குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் பாக்டீரியா தான் டைஜஸ்ட் பண்ணும், அது நல்லா சாப்பிட்டு ஏப்ப விடும், அதுதான் கேஸ். நீங்க பெருங்காய இஞ்சி யூஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் அந்த காலத்துல கவனிப்பு கரெக்டா இருக்கும், ஆனா டைம் ஆக ஆகத்தான் கோட்பாடு தியரி இம்ப்ரூவ் ஆகும். இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஆக்சுவலி இதுல வந்து நம்ம ஊர் இதுக்கு இது ரிவர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா தியரின்றது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னும் ஆட் ஆயிட்டே வந்திருக்கணுமோ, இவர் சொல்றது இப்படி பார்த்தா வந்திருக்கணும்னு சொல்றாருன்னா, வாதம் பித்தம் கபம்ன்ற தியரியை அவங்க வச்சுட்டாங்க, எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. வியாதிகள் புதுசு புதுசா வந்தாலும் அந்த தியரி கரெக்டா இருக்கு, அதை வச்சுட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸ் கேட்ட மாதிரி அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மருந்துகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ புதுசு புதுசாகவே பிரச்சனைகள் வந்தாலும், ஏன்னா இப்போ ஒரு கடைசியா ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழ்நாடே பார்த்துருக்கு. அதுக்காக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சித்த மருத்துவ கான்செப்டை வச்சு அந்த தியரிஸ் வச்சு நிறையா சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, தியரி ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால நம்மளால அதை ப்ராக்டிக்கலாக அவங்க வேணுன்ற மாதிரி ட்வீக் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியுது. நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் இந்த வாதம் பித்தம்லாம் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணது, ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா வாதம் பித்தம் கபம் எல்லாம் உங்களுக்கு சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அது கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்குது, உடம்புல பிரச்சனை இருக்காது. வெளியில் ரொம்ப நேரம் வெயிலில் அலைஞ்சிட்டு வர்றோம், இல்லை நைட்டு ஒழுங்காக தூங்கலை, இல்லை பகலில் தூங்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது உடம்புல இந்த வாதம் பித்தம் கபம் அதோட பேலன்ஸ் பாதிக்கப்படும். அந்த மாதிரி டைம்ல அந்த உணவுகள் ஒரு சில விஷயங்களை நம்ம மாறி முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார்ல, இது அதுன்னு கிளியரான ஒரு எக்ஸாம்பிளா இவர் சொல்லல எதுவும். ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மேபி அந்த மாங்காய் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை பண்ணும்போது அப்போ அஃபெக்ட் ஆகும். உடம்புல வாதம் பித்தம் கபம் சரியா இருக்கும்போது, இப்போ வாதம்ன்ற பிரச்சனை, இப்போ ஒரு வாத உடம்பா இருக்கவங்க இல்லை அந்த உடம்புல வலி எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி, உருளைக்கெலாம் சாப்பிடும்போது ஒரு சில பேருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க உடம்புல ஒரு காற்று கெட்டு போன ஒரு நிலை. ஸோ அப்போ தான் அந்த பிரச்சனை வரும். நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது உங்களுக்கு
மற்ற விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்களை சாப்பிட்டாலுமே ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. உங்கள் உடல்நிலை மோசமாகிற வரைக்கும் இந்த வாதம் பித்தம் கபம்ன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காற்று கெட்டு போனால் அது வாதம் அப்படின்ற மாதிரி இதுவாக சொல்லுவாங்க. உடம்பு ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த சமநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா ஃபாலோ பண்ணாதவங்களை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ரூல்ஸ் போட்டீங்கன்னா அப்போ கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. ஓகே, இப்போ ரூல்ஸ் யார் போடுறா, இல்லை கவர்மெண்ட் எதுவும் ரூல்ஸ் போட்டு இனிமே நீங்க எல்லாரும் இந்த வாதம் இருக்க பொருளை சாப்பிடாதீங்க, பித்தம் இருக்கிற பொருள் சாப்பிடா, அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா என்ன? யாரு ரூல்ஸ் போடுறா, கவர்மெண்ட்டு இல்லை மெடிசினல் சிஸ்டம் இல்லை டிவியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எந்த மருத்துவ முறை, பழைய முறைய விற்கிறாங்களா இல்ல புதிய முறையை விற்கிறாங்களா? பொதுவாகவே புதிய முறையை தான் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பழைய முறைய ஒரு பேக்கேஜ் பண்ணி மாடர்னா இருக்கக்கூடிய கம்பெனி இந்த சோப்புல வேப்பில் இருக்கு, இந்த ஆயில்ல கருவேப்பில இருக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ல ஏதோ இது பண்ணி மாடர்னான ஆட்கள் தான் வித்துட்டு இருக்காங்க, அவங்க தான் நிறைய ப்ராபகண்டா பண்றாங்க. இவங்க ஏதோ சொல்கிறத பார்த்தா இல்லை ஒரு காமன் பீப்புள் இல்லை ஒரு சித்த மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தனியாக ரூல்ஸ் எல்லாத்தையும் மாற்றி நீங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இதை இது பண்ண மாதிரி யார் ரூல்ஸ் போடுறா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. இப்போ சொல்ல போனால் சித்த மருத்துவம் இல்லை இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் எல்லாமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போன சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அவங்க எங்கே போய் பவருக்கு வந்தாங்க, அவங்க யாரை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, அந்த இதுவே இல்லையே. சொல்ல போனால் நிறைய பேர் இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அந்த வயசானவங்க, அவங்க எல்லாமே இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. யாருமே அந்த குறிப்புகள் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறதே கிடையாது. எல்லாம் மாத்திரை அந்த இதுக்கு போயிட்டாங்க, எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாச்சு. இதெல்லாம் சொன்னால் பழசு அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் எல்லாத்தையும் அப்படியே அனுப்பிச்சாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாத டைமில் யார் யாரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்றது தெரியலை. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ரூல்ஸ் போட்டீங்கன்னா அப்போ கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. சமூகம் மக்கள் கேள்விகள் கேட்கும் போது முன்னேறுகிறது. நம்புறவங்களும் கேட்கலாம், அப்போ மாங்காய் சாப்பிட்டா எனக்கு சருமத்துல கொப்புல வந்தே, அது எப்படி? கரெக்டான கேள்வி. சம்மர்ல பொதுவாகவே சூடு ஜாஸ்தி, வேறு மாங்காய் சாப்பிட்டா கொப்புளம் வருமா ஜாஸ்தி, வேர்வையில பாக்டீரியா உண்டு, பிம்பிள்ஸ் மோஸ்ட்லி பாக்டீரியானால தான் வருது. இன்னொரு ரீசன், மாம்பழத்துல ஒரு வெள்ளையா ஒட்டற மாதிரி ஒரு பொருள். ஆக்சுவலி மாங்காய் யாரும் இப்போ சாப்பிட்றதே இல்லை. மாம்பழம் பொதுவாக எல்லாருக்கும் அந்த கல் வச்சு இந்த மாடர்ன் விஷயங்களால இது பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு பயம். மாங்காய் சாப்பிட்டா கொப்பில் வரும்னு சொல்கிறாரு, அப்படி யாரும் சொல்கிறாங்களா? நான் கேள்விப்பட்டதில்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இவர் டீபங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போ இந்த இது நல்லாயிருக்கு, ஒரு விஷயத்தை இது சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு, அது எப்படி என்ன மாதிரி இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர். நல்லா வெயில சுத்திட்டு வந்துட்டு மாம்பழத்தை கழுவாம அப்படியே சாப்பிட்டுட்டா இது வந்துருமா, என்ன சொல்றது, கொப்பளம் வருமா உடம்புல? சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள்லாம் அந்த மாங்காய் அந்த தோப்புலலாம் விளையாண்டுருக்கோம். வெயிலில் தான் எல்லாம் அந்த சம்மர் லீவ் வரும்போது வெயிலில் ஓடி ஆடி விளையாண்டு நல்லா வேர்க்க தான் செய்யும். அப்படியே காயாக இருக்கும்போது பித்தம்லாம் அதிகமாக இருக்கும், காயாக இருக்கும்போது அப்படியே பறித்து அந்த பால் வரும் அந்த மாங்காயிலேருந்து அந்த காம்புலேருந்து, அதெல்லாம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கலர்லாம் கூட இது ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்டிக்கியாக கூட இருக்கும். அந்த காயாக இருக்கும்போது அப்படியே சாப்பிட்ருக்கோம். மாம்பழம் தெரியாமல் தோட்டக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி பறிச்சுட்டு போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் கேங்காக சேர்ந்து கூட நிறைய பேரெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போது எப்படி இதனால கொப்பளம் வந்துச்சா, எனக்கெல்லாம் வரலையே அப்படி ஒரு வேளை சொல்கிறது உண்மையாக இருந்தால், அப்படி இந்த சயின்டிஃபிக் ரீசனால் வருதுன்னா அந்த சயின்டிஃபிக் ரீசனால் எனக்கெல்லாம் வந்திருக்கணும், எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஒரு சில பேர் மேபி உடம்புல அந்த பித்தம்ன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம், உடல்நிலை சரியில்லாதப்போ மேபி பெரியவங்களுக்குலாம் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரலாம். இப்போ இதுதான் சயின்ஸ்னா அந்த சயின்ஸ் படி எல்லாருக்குமே வரணுமே, ஆனால் எல்லாருக்குமே வரலையே. உங்களுக்கெல்லாம் இப்படி வருதா என்ன? இப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா உங்களோட உடம்புல வாதம் பித்தம் கபம் அந்த நிலையெல்லாம் எப்படி இருக்குன்றத கரெக்டான ஒரு மருத்துவரை செக் பண்ணி பாருங்கள்.
அதை பத்தி நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி அதானே எல்லாரும் பண்றாங்க. நம்ம யாருக்கும் காசு கொடுக்கறது இல்லையே, அவன் காசு அவன் சம்பாரிச்சு அவனுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை தான் அவங்க அவங்க பண்றாங்க. என்ன சொல்றது, அதே மாதிரி வெள்ளரிக்கா தர்பூசணி பழம் எல்லாம் 95% தண்ணி தான், சம்மர்ல சாப்பிடும் போது தாகம் அடையும் அவ்வளவுதான். அதனால இந்த சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் நம்பறத நிறுத்து. தண்ணி இருக்கக்கூடிய அந்த பழங்களை சாப்பிடும் போது தாகம் தீரும் அப்படின்றது சொல்றாரு. ஓகே, இப்ப வாதம் பித்தம் இதெல்லாம் நம்புறதை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. தண்ணி தான் சம்மர்ல சாப்பிடும் போது தாகம் அடையும் அவ்வளவுதான். அதனால இந்த சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் நம்புறதை நிறுத்துங்க. வாதம் பித்தம் இதெல்லாம் நம்புறதை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஒன்ஸ் அகைன், இவர் நார்மல் பீப்புள், சூடு குளிர்ச்சின்றது நார்மல் பீப்புள் சொல்லுவாங்க. வாதம் பித்தம் இதெல்லாம் ஒரு சித்த மருத்துவத்தை பத்தி ஒரு புரிதல் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு டெர்மினாலஜி மாதிரி வச்சுக்கோமே, வாதம் பித்தம் கபம். ஸோ அந்த சித்த மருத்துவ கான்செப்ட சொல்றாரா இல்ல நார்மல் பீப்புள் பண்ணக்கூடிய தவறுகளை சொல்றாரான்றதை இவர் கிளியரா சொல்லவே இல்லை. இவர் இந்த வீடியோ எதுக்கு பண்ணிருக்காரு அப்படின்றது தெரியல. யாருமே வாட்டர் மெலன் எல்லாம் சாப்பிடாதீங்க இல்ல, ஆக்சுவலி சாப்பிட்டா இதுன்றத சொல்லிட்டாரு, சாப்பிட்டா தாகம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரோட டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்றது கிளியரா புரியல. எது பழைய விஷயம், எதை நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. இவர் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், மாங்காய், பழம், மாங்காய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொன்னாரு. ஸோ இதுங்களை தான் சொன்னாரு. இதுங்களுக்கும் மற்ற பழசுன்னு இவர் எதை மீன் பண்றாரு என்ன ஏது அப்படின்றது தெரியல. இவருக்கும் இந்த வாதம் பித்தம் சூடு குளிர்ச்சினா என்னன்றது இவருக்கு தெரியலை. அதை தெரிஞ்சுட்டாவது வீடியோ போட்டிருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்கள வச்சாவது ஒரு ஏதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தா, இல்லை ஒரு சித்த மருத்துவம், உண்மையான சித்த மருத்துவர்களை, துபாகூர் சித்த மருத்துவர்களை போய் அவங்கள பேட்டி எடுத்துட்டு இருக்கிற சித்த மருத்துவர்கள் எல்லாரையும் ஒரு மாதிரி மட்டுப்படுத்துறது அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான சித்த மருத்துவம் தெரிஞ்சு உண்மையான சித்த மருத்துவர்களை வச்சு ஒரு வீடியோ போட்டு இருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். இவரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும், மற்றவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர் அதை பண்ணல, இவருக்கும் கிளியராக புரியலை, அறகுறை புரிதல் இருக்கவங்களும் இன்னும் குழப்புற மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால இந்த சூடு குளிர்ச்சி வாதம் பித்தம் இதெல்லாம் நம்பறத நிறுத்துங்க. அப்படி உங்க முன்னோர்களை மதிக்கணும்னு நம்பினீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க ஒருத்தங்க மேல இருக்க மரியாதை வேற, நீங்க ஃபாலோ பண்றது உங்களோட ஹெல்த் ரிஸ்க். உங்க பெரியவங்க மேல இருக்க நம்பிக்கையாலெல்லாம் நீங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. உண்மையில அதுல ஏன் எதுக்குன்ற கேள்வியை நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா ரிசல்ட்டாவது கிடைக்கணும். ஒருத்தவங்க மேல உங்க பெரியவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக உங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணா அந்த சொசைட்டி ஒழுங்கா இருக்காது. கேள்வி கேளுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டான ரிசல்ட் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இருக்கும்போது தான் நீங்க பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நன்மதிப்பு அதனால அவங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். இந்த ஹெல்த்ன்ற மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா மத்தவங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. இப்போ இவர் ஏதோ ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டை வித்துருக்காரு, அது என்னன்றதே தெரியல. ஒன்ஸ் அகேன், இவர் மாடர்ன் மெடிசனோ அலோபதியோ அப்படின்ற மாதிரியான விஷயமாவே இவர் சொல்லலை. இவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணி ஏதோ ஒன்று மாடர்ன் சொல்றாரு, இவர் எதை சொல்றாருன்னு தெரியல. அப்படி சொன்னா இப்ப மாடர்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றாரா? ஒரு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஆட்ல தான் போடுறாங்களே, அப்படியே வெயில் அப்படியே உறிஞ்சிட்டு இருக்கும், நீங்க அதை குடிச்சோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஆயிடுவீங்க, அப்படியே ஐஸா மாறுற மாதிரிலாம் கூட ஆடெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இவங்களோட கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அதெல்லாம் தவறு இல்லையா, பொய் இல்லையா? அப்படின்னா மாடர்னா இப்ப சொல்ற எல்லாத்தையும் நம்பலாமா? கேள்வி கேட்க கூடாதா? என்னன்றது தெரியலையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த மாடர்ன் மெடிசனா இருக்கட்டும், சித்த மருத்துவமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நான் இது எதுக்கும் ஃபாரும் கிடையாது, எதுவும் அகைன்ஸ்டும் கிடையாது. கரெக்டான லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சூப்பரா இருக்கும். கரெக்டான டயட்டு, கரெக்டான லைஃப் ஸ்டைல், அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வாத பித்தம் கபமும் சரியா இருக்கும். இந்த மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளும் மேபி அந்த இம்யூனிட்டி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட டயட் டு லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் காசு கொடுத்து பண்ணக்கூடிய இந்த மற்ற பல்வேறு வகையான மருத்துவ முறைகள்,
இதில் எதுவும் எனக்கு நான் ஃபாரும் கிடையாது அகைன்ஸ்ட்டும் கிடையாது, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், இங்கே போனால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு தோணுச்சுன்னா அங்கே நீங்கள் போங்க. கண்டிப்பாக அங்கே தான் நீங்கள் போயிருப்பீங்க இது வரைக்கும், இனிமேலும் அப்படி தான் போவீங்க. ஏன்னா வாண்டடாக நான் வந்துட்டு கஷ்டப்பட போகிறேன், என்ன நானே வருத்திக்க போகிறேன், ரிசல்ட் இல்லாத ஒரு மெத்தடுக்கு போக போகிறேன்னு யாரும் போக போகிறது இல்லை. இது ஒரு சாதாரண அறிவு, இது ஒரு பகுத்து புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரிசல்ட் இருந்தால் போவீங்க, இல்லைனா போக மாட்டீங்க, அவ்வளோதானே. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, கரெக்டான டயட்டு, கரெக்டான லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இந்த மரபு மருத்துவத்தில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் கரெக்டான இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த மரபு மருத்துவங்களில் அது ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கணும். ஏன்னா அது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அது வேலை செய்யுது. ஒன்ஸ் அகெயின், அதில் எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்கும், ஃப்ராடு இருப்பாங்க, எக்கச்சக்கமான விஷயம் தவறாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் விட்டுறணும், கரெக்டாக இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், நவீனத்தையும் கேள்வி கேட்கணும், பழசையும் கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அது கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குது, ரிசல்ட் கிடைக்குது, கரெக்டாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எவ்வளோ லாங்காக இருந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி லாங்கான வீடியோஸ் போடலாமா? ஆல்ரெடி நிறைய பேர் லாங்கான வீடியோலாம் போடாதீங்க, ஷார்ட்டாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஷார்ட்டாக போட்டால் விஷயம் கன்வே ஆகாது. ஓகே, மணி 6 ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருந்திருக்குமா தெரியல. நான் பொதுவாக அதுக்காக தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் வரலாம் பண்ண மாட்டேன். இது எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதை பார்க்குறதுக்கு மேபி போரிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.